கொடி கொடி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தலைவர் மீது பாரதிய ஜனதாவின் தேசிய கட்சி செயலாளர் ஹெச் ராஜா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீதும் கட்சி மீதும் எழுச்சி தமிழர் மீதும் சாதிய இழிவாக தொடர்ந்து தமிழகத்திலே பேசி வருகிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற ஒரு கட்சி, ஒட்டுமொத்த தமிழர்களும் நம்பிக்கை இருக்கின்ற கட்சி, உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் எழுச்சி தமிழர் ஏற்றுக்கின்ற ஒரு கட்சியை தமிழகத்திலே குறிப்பாக இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கின்ற எஸ் ராஜா அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதி வரியும் மத வரியும் தொடர்ந்து அவதூறு செய்திகளையும் கொச்சையான வார்த்தைகளும் பேசி சமூகத்தினிடையே ஒரு கலவரத்தை ஏற்படும் வகையிலே தொடர்ந்து பேசி வருகிறார்கள். தமிழக அரசு ஏதோ காரணம் தெரியவில்லை, யாரை வேண்டாலும் எப்படி பேசிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டு வேடிக்கை பாய்க்கிறது. குறிப்பாக தமிழக அரசு எச் ராஜாவை பேச விட்டு கொண்டு இருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே குறிப்பாக எச் ராஜா அவர்கள் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அவர் திட்டவில்லை பேசவில்லை, பிஜேபிக்கு எதிராக கருத்து சொல்கின்ற அத்தனை கட்சிகளையும் குறிப்பாக தமிழர் நலன் சார்ந்து இங்கு கூடுகின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் கொச்சப்படுத்தி இழிவாக பேசி வருகிறார். விடுதலை சிறுத்தைகள் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்று அவருக்கே தெரியும். விடுதலை சிறுத்தைகள் மீது பேசினால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெடும், சாதி மதவெறி இங்கே தலதூக்கும், அதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இங்கே ஒரு பெரிய மகதார்த்த கலவரத்தை ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் எச் ராஜா தொடர்ந்து பேசி வருகிறார். எச் ராஜா அவர்களை தமிழக அரசு தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது சொல்லி வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் மத்திய அரசு மாநில அரசையும் குறிப்பாக தமிழக அரசு
எச் ராஜா அவர்களை தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி இங்கே விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஒரு சாலமறியலை ஏற்படுத்தியிருக்கு. எச் ராஜா அவர்கள் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர் பத்திரிகையிலே ஊடகங்களிலே தொடர்ந்து பேசி வருகிறார். விடுதலை சிறுத்தைகள் ராஜாவுக்கு சவால் விடுகிறோம், விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக உண்மையே ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இந்த மக்களின் ஒடுக்கப்பட்ட விடுதலைக்காக ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தைகள் 10 ஆண்டு காலமாக தேர்தல் புறக்கணித்திலே தேர்தல் மீது நம்பிக்கை வைத்து தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வந்த கட்சி. இன்று ஜனநாயக பாதையிலே விடுதலை சிறுத்தைகள் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜனநாயக பாதத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் போகக்கூடாது. இங்கே ஒரு சாதிய கலவரத்தை மத கலவரத்தை தூண்ட வேண்டும் நோக்கத்தோடு எச் ராஜா தொடர்ந்து பேசி வருகிறார். இதோடு நிறுத்திக்கொள்ள என்று சொன்னால் சவால் விடுகிறோம். எழுச்சி தமிழர் எங்களை மன்னித்து கொண்டாலும் மன்னித்துக் கொள்ளட்டும். பிஜேபியா விடுதலை சிறுத்தைகள் சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்திற்கு அவளை வர சொல்லுங்கள், மோதி பார்ப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் லட்சம் லட்சம் விடுதலை சிறுத்தைகள் சார்களை கேட்டுக்கொள்கிறோம். Let's go.
கை நோக்கா சார், அவா எப்படி நோக்குவா? கை நோக்கா, இந்தியா நாடிக்கு வருவாவா?